கோவை மாவட்டத்திலே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவித்ததிலிருந்து பல்வேறு வன்முறைகளை திமுக கட்டவிழ்த்துவிட்டு இன்னைக்கு காவல்துறையும் அதிகாரிகளும் சேர்ந்து நடந்து முடிந்த மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி தேர்தலிலே மிகப்பெரிய அளவில் அதிகமாக வெளியூர் நபர்களை வைத்து வன்முறை தூண்டிவிட்டு நிறைய பேர் தாக்குனாங்க, கத்தியெல்லாம் குத்தப்பட்டார்கள். அதே போல் தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் கள்ள ஓட்டு போட்டு முறைகேடு நடத்தி இன்றைக்கு கடுமையான முறையில் இதுவரையிலும் கோவை மாவட்டம் அமைதியான மக்கள் மிகப்பெரிய வன்முறையை தூண்டிவிட்டு கடுமையான தாக்குதல் நடத்தினார்கள். அதற்கு பின்னால் முறைகேடான வெற்றியை பெற்றார்கள். ஓட்டு மிஷினிலிருந்து கள்ள ஓட்டு போட்டதிலிருந்து அந்த 5-6 இந்த கொரோனா பேசன் சொல்லி போட்டு பல்வேறு திட்டம் போட்டு முறைகேடு செய்து அதிமுகவுடைய வெற்றியை பறித்தார்கள். அதற்கு பின்னால் இன்றைக்கு இந்த இதையும் மீறி வெள்ளூர் பேரூராட்சியிலே இவர்களோட முறையீடையும் மீறி 8 கவுன்சிலர் வெற்றி பெற்றார்கள். இப்போ 8 கவுன்சிலர் முன்னாடி நிற்கிறாங்க எல்லாருமே, 8 பேரும். இப்போ கமிஷனர் பார்த்தோம், கலெக்டர் பார்த்தோம், எந்த பிரச்சனையுமே இல்லை. காலையில் இவங்க வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து கிளம்பும் போது 3 வண்டியில் வெளிமாநில வண்டியில் வந்து கரூரை சேர்ந்தவர்களும் வெளி மாவட்டத்துக்காரன் வந்து கத்தி கம்போடு வந்து அட்டாக் பண்ணாங்க. லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கையில், அதே போல் 3 பேர் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கத்தியில் குத்தி கம்பில் குத்தி காரெல்லாம் உடச்சி சேதம் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. இதெல்லாம் எந்த காலத்துலையும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி நடந்ததில்லை. தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக மற்ற கட்சி எல்லாம் தேர்தலுக்கு வருவோம், தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஒற்றுமையாக பொது பிரச்சனைக்கு போயிடுவோம். ஆனால் இந்த தேர்தல் தொடர்ந்து புதுமையாக இருக்குது, வன்முறையாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு எல்லாமே முறைகேடாக திமுக எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஒன்றே ஒன்று இந்த முறைகேடை மீறி வந்த வள்ளூர் பேரூராட்சியில் இன்னைக்கு 8 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. கோரம் இருக்குது, இதை வந்து உடனே நடத்தி முடிக்கலாம். இப்போ காவல்துறை போலீஸ் சேர்ந்து இதை தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைக்கக்கூடிய காரணமே இல்லை, சும்மாவே வந்து திமுகவே உள்ளே வந்து பெட்டி உடைக்கிறாங்க, அதை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் தள்ளி வைக்கிறாங்க. நம்முடைய அதிமுக வந்து அமைதியாக போய் உட்காந்துட்டு வந்துடுறாங்க. அவங்ககிட்ட சண்டைக்கு எடுத்து இன்றைக்கி வன்முறை பண்ணி இப்படி நியாயமே இல்லாமல் இன்றைக்கு இந்த தேர்தல் தள்ளி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த வன்முறையை நிகழ்த்தினது, கத்தியில் குத்துனது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. கமிஷனர் பார்த்தோம், கலெக்டர் பார்த்து இந்த 8 கவுன்சிலரையும் இன்றைக்கு முன்னாடி நம்ம கலெக்டர் முன்னாடி நிற்க வச்சுருக்கோம். ஆகவே இது வந்து இந்த தேர்தல் வந்து நியாயமாக நடக்காதுன்னு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோர்ட்டில் வந்து போய் முறையீடு செஞ்சு இப்போ நீதி அரசர்களே வந்து போலீஸ் பாதுகாப்பு இவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி போட்டு உத்தரவு போட்டு கூட காவல்துறை இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கவுன்சிலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே இவங்களையே அட்டாக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெள்ளூர் கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவ இவங்களை அடிச்சுட்டு அவங்கள அடித்த மாதிரி பொய் புகார் போய் இப்போ போத்தனூர் போலீஸ் சேர்ந்து இப்போ கொடுத்துருக்காங்க, இங்கே வந்ததுக்கு தகவல் சொல்கிறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அடிக்கிறது, துன்புறுத்துறது பொதுமக்களை, கவுன்சிலர்களை, திமுக எதிர்த்து போட்டியிடக்கூடிய அத்தனை பேரையும், திமுக எதிர்த்து வேலை செய்கிறவங்க அத்தனை பேரையும், அப்புறம் பொய்ப்புக்கார அவங்களே அடிச்சும் போட்டு அவங்களே போய் வழக்கு போட்டு வழக்கு கொடுத்து நம்மளுக்கு மேலே வழக்கு போடுவது, இதுதான் கோயம்புத்தூர் நடந்துகிட்ருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது ஜனநாயக படுகொலை. ஆகவே இது நிறுத்தி இந்த வெள்ளூர் பேரூராட்சியில் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கணும். அதுக்கு தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக வந்து கூடுதலாக அதிகாரி போடுறோம், காவல்துறையும் கூடுதலாக நாங்கள் அதிகாரி போட்டு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பல முறையும் நாங்கள் கொடுத்த போது இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த முறை வந்து கண்டிப்பாக இருந்தாலும் 8 கவுன்சிலிங் கொண்டு வந்து நேரம் காமிச்சிருக்கோம். 8 பேர் என்ன உள்ளாட்டி உங்களுக்கு உடனடியாக நீதிமன்றம் நாடும். நீதிமன்றமே வந்து டேரக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க பண்ணலைன்னா உடனே நாங்கள் நீதிமன்றம் நாடும். கோவை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவித்ததிலிருந்து பல்வேறு வன்முறைகளை திமுக கட்டவிழ்த்து விட்டு இன்றைக்கி காவல்துறையும் அதிகாரிகளும் சேர்ந்து நடந்து முடிந்த மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி தேர்தலிலே மிகப்பெரிய அளவில் அதிகமாக வெளியூர் நபர்களை வைத்து வன்முறை தூண்டிவிட்டு நிறைய பேர் தாக்குனாங்க, கத்தியெல்லாம் குத்தப்பட்டார்கள். அதே போல் தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் கள்ள ஓட்டு போட்டு முறைகேடு நடத்தி இன்றைக்கு கடுமையான முறையில் இதுவரையிலும் கோவை மாவட்டம் அமைதியான மக்கள் மிகப்பெரிய
வன்முறையை தூண்டிவிட்டு கடுமையான தாக்குதல்கள் நடத்தினார்கள். அதற்கு பின்னால் முறைகேடான வெற்றியை பெற்றார்கள். ஓட்டு மிஷினிலிருந்து கள்ள ஓட்டு போட்டதிலிருந்து அந்த 5-6 இந்த கொரோனா பேச சொல்லி போட்டு பல்வேறு திட்டம் போட்டு முறையீடு செய்து அதிமுகவுடைய வெற்றியை பறித்தார்கள். அதற்கு பின்னால் இன்றைக்கு இந்த இதையும் மீறி வெள்ளூர் பேரூராட்சியிலே இவர்கள் முறையீடையும் மீறி 8 கவுன்சிலர் வெற்றி பெற்றார்கள். இப்போ 8 கவுன்சிலர் முன்னாடி நிற்கிறாங்க எல்லாருமே 8 பேரும். இப்போ கமிஷனர் பார்த்தோம், கலெக்டர் பார்த்தோம், எந்த பிரச்சனையுமே இல்லை. காலையில் இவங்க வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து கிளம்பும் போது 3 வண்டி இல்லை, வெளிமாநில வண்டியில் வந்து கரூரை சேர்ந்தவர்களும் வெளி மாவட்டத்துக்காரங்க வந்து கத்தி கம்போடு வந்து அட்டாக் பண்ணாங்க. லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கையில், அதே போல் 3 பேர் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கத்தியில் குத்தி கம்பில் குத்தி காரெல்லாம் உடச்சி சேதம் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. இதெல்லாம் எந்த காலத்திலும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி நடந்ததில்லை. தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக மற்ற கட்சி எல்லாம் தேர்தலுக்கு வருவோம். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஒற்றுமையாக பொது பிரச்சனைக்கு போயிடுவோம். ஆனால் இந்த தேர்தல் தொடர்ந்து புதுமையாக இருக்குது, வன்முறையாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி எல்லாமே முறையீடாக திமுக எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஒன்றே ஒன்று இந்த முறையீடை மீறி வந்த வள்ளூர் பேரூராட்சியில் இன்றைக்கு 8 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. கோரம் இருக்குது, இதை வந்து உடனே நடத்தி முடிக்கலாம். இப்போ காவல்துறை போலீஸ் வந்து இதை தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைக்கக்கூடிய காரணமே இல்லை, சும்மாவே வந்து திமுகவே உள்ளே வந்து பெட்டி உடைக்கிறாங்க, அதை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் தள்ளி வைக்கிறாங்க. நம்முடைய அதிமுக வந்து அமைதியாக போய் உட்காந்துட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட சண்டைக்கு எடுத்து இன்றைக்கி வன்முறை பண்ணி இப்படி நியாயமே இல்லாமல் இன்றைக்கி இந்த தேர்தல் தள்ளி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த வன்முறையை நிகழ்த்தினது, கத்தியில் குத்துனது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. கமிஷனர் பார்த்தோம், கலெக்டர் பார்த்து இந்த 8 கவுன்சிலரையும் இன்றைக்கி முன்னாடி நம்ம கலெக்டர் முன்னாடி நிற்க வச்சுருக்கோம். ஆகவே இது வந்து இந்த தேர்தல் வந்து நியாயமாக நடக்காதுன்னு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோர்ட்டில் வந்து போய் முறையீடு செஞ்சு இப்போ நீதி அரசர்களே வந்து போலீஸ் பாதுகாப்பு இவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி போட்டு உத்தரவு போட்டு கூட காவல்துறை இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கவுன்சிலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே இவங்களையே அட்டாக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெள்ளூர் கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவ இவங்களை அடிச்சுட்டு அவங்கள அடித்த மாதிரி பொய் புகார் போய் இப்போ போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்ததுக்கு தகவல் சொல்கிறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அடிக்கிறது, துன்புறுத்துறது பொதுமக்களை, கவுன்சிலர்களை, திமுக எதிர்த்து போட்டியிடக்கூடிய அத்தனை பேரையும், திமுக எதிர்த்து வேலை செய்கிறவங்க அத்தனை பேரையும், அப்புறம் பொய் புகார் அவங்களே அடிச்சும் போட்டு அவங்களே போய் வழக்கு போட்டு வழக்கு கொடுத்து நம்மளுக்கு மேலே வழக்கு போடுவது, இதுதான் கோயம்புத்தூர் நடந்துகிட்ருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது ஜனநாயக படுகொலை. ஆகவே இது நிறுத்தி இந்த வெள்ளூர் பேரூராட்சியில் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கணும். அதுக்கு தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து கூடுதலாக அதிகாரி போடுறோம், காவல்துறையும் கூடுதலாக நாங்கள் அதிகாரி போட்டு நடத்தணும் சொல்லியிருக்காங்க. பல முறையும் நாங்கள் கொடுத்த போது இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த முறை வந்து கண்டிப்பாக அதனால 8 கவுன்சிலர் கொண்டு வந்து நேரம் காமிச்சிருக்கோம். 8 பேர் 8 என்ன உள்ளாட்டி உங்களுக்கு உடனடியாக நீதிமன்றத்து நாடும். நீதிமன்றமே வந்து டேரக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க பண்ணலைன்னா உடனே நாங்கள் நீதிமன்றத்து நாடும்.